வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 27/5/2022. இன்றைக்கு மே மாதம் வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ சுபகதிரிடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி. இன்றைக்கு துவாதசி, அஸ்வினி நட்சத்திரம், அமிர்தயோகம் மற்றும் சிதியோக நாளாக இருக்கிறது. இன்றைக்கு பிரதோஷம். என் தினத்திலே பிறந்தநாள் கணவனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என் தினத்திலே மனநாள் கணவனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாகப்பட்டினம் காயாரோகண சுவாமி உற்சவ ஆரம்பம், திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் கத்தவால் சமஸ்தானம் எழுந்தருளல், நேருஜி நினைவு நாள். நல்ல நேரம் காலை 9:30-10:30 வரை, மாலை 4:30-5:30 வரை. சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். வெள்ளைக்கிழமை ராகாலம் காலை 10:30-12 வரை. சந்திராஷ்டமம் இருக்கணும். உத்திர நட்சத்திரர்களுக்கு ராசிகளை சுருக்கமாக பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளை, நன்மைகள் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றிகை கூடும். இடத்தாரத்தை சிறப்பாக செய்வீர்கள், நட்புணியில் பல காரியங்களை சாதிக்கலாம். ஆண்பான ரிஷப ராசினிகளில் உங்கள் பெருமை பலப்படும் புலப்படும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆன்லைன் பிசினஸ் ஒரு நல்ல முன்னேற்றம் காணலாம். வங்கி சார்ந்த வகையில் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான மிதன ராசினிகளை, நட்பு பலப்படும் புலப்படும், காரி வெற்றிகை கூடும். எடுத்த காலத்தை சிறப்பாக செய்வீர்கள், சிறுதானியம் நவதானியம் அரிசின வியாபாரிகள் விழிப்போடு செல்பட வேண்டும். அன்பான கடக ராசினிகளே, லாபம் கூடும், வரவணைப்புகள் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். உடல்நலத்தை கவனமாக பார்த்துக் கொள்ளவும். சூடு சம்பந்தப்பட்ட கண் எரிச்சல் பிரச்சனை ஏற்படலாம், விழிப்போடு செல்பட வேண்டும். ஆண்பான சிம்ம ராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். சின்ன திருவனத்திற்கு புதிய வாய்ப்புகளை பெறலாம். சந்திப்புகள் சுகம் கொட்ட காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளே, மனதிலே தெளிவு கூடும், ஆனந்தம் கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக விருப்பங்கள் நிறைவேறும். காய்கறி வியாபாரிகள் விழிப்போடு செல்பட வேண்டும். கடல் சார்ந்த பொருட்களால் கூடுதல் முன்னேற்றம் லாபம் காணலாம். ஆண்பான துளராசினிகளே, உங்கள் ஈகைத்தன்மை இரக்கத்தன்மை சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். இதுவரை பெற்றோர் இந்த மருத்துவச் செலவில் கட்டுக்குள்ள காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பட வரலாம். நட்பு வழியிலே விழிப்போடு செல்பட வேண்டும். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாகும். தகவல்கள் தன்னவர் கூட்டும். ஆன்லைன் பிசினஸ் ஒரு விழிப்புணர்வு செய்யப்பட வேண்டும். வருமானப்புகள் சிறப்பாக இருக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். தகவல் பரிமாற்றம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான தனுசு ராசினிகளே, உயர்வு கூடும், பதவி உயர்வு சம்பளம் எதிர்பார்க்கலாம். அனைவரும் அனுசரித்து செலவும் கோபப்பட வேண்டாம், வேகப்பட வேண்டாம். பெரியோர் பெற்றோர் பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். தகவல்கள் தனவரவு கூட்டம். ஆண்பான மகர ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அட்டை பேப்பர் உற்பத்தி செய்வோர் விற்பனை செய்வோர் நல்ல முன்னேற்றம் கொள்ளலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான கும்பராசினிகளே, மனோ திடம் கூடும், மனோதீரியம் கூடும். தகவல் பரிமாற சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. பங்கு வர்த்தகம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு தகவல்கள் தனவர கூட்டும். ஆன்லைன் பிசினஸ் ஒரு வெளிப்படு செல்லப்பட வேண்டும். நட்பு விலையிலே பலகாரங்களை சாதிக்கலாம். அன்பான மீன ராசினிகளே, மகிழ்ச்சிகளை தித்தரிக்க காத்திருக்கிறீர்கள். தகவல் பரிமாற்றம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. உற்றார் பெற்றார் சுருத்தர் வழியிலே மனக்கசப்புகள் மாற காத்திரை தீர காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடுகளும் ஆன்மீக நாட்டம் கூடும். அன்பான உங்களுக்கான சிறப்பான ஜோதிடரசினி கேட்டீங்கன்னா, வீட்டின் முன்புறத்தில் வேப்ப மரம் வைக்கக்கூடாதான். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.